அனைவருக்கும் வணக்கம். நாம் வாழக்கூடிய பகுதி வரலாற்றை தன்னகத்தை கொண்டதாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுன்னா, வரலாற்று மேல் அல்லது அந்த ஊரை மேல் யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த ஆய்வு பொருட்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. யார் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களையும் சக மனிதர்களையும் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே அந்த பூமியில் சிறப்பான மனிதர்களாக கருதப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் வரலாறுகளை நிறைய பேர்கள் வந்து எடுத்துக்கொண்டு அந்தந்த ஊருக்கான வரலாறுகளை படைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வழி நடத்தப்படக்கூடிய பாதையில் நாங்களும் சில பயணங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் போட்ட பாதையில் நாங்களும் சில கற்களை நட்டுவிட்டு செல்லும் என்ற நோக்கத்தில் சில ஆவணங்களை பதிவிட்டு கொண்டே உள்ளோம். அந்த அடிப்படையில் தான் நிறைய ஆவணங்கள் பதிவிட்டோம். இந்த முறை என்ன ஆவணத்தை பதிவிடலாம் அப்படிங்கிற யோசிக்கும் போது தான் இரட்டை நகரம் என சொல்லப்படக்கூடிய திருநெல்வேலி பாளையங்கோட்டை. திருநெல்வேலியை ஏற்கனவே ஆவணப்படுத்தியதால் இன்று பாளையங்கோட்டையை பற்றி பார்க்கலாம் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது இந்த ஆவணம். வாங்க பார்ப்போம். இது உங்கள் எஸ்டிஎன் தொலைக்காட்சியின் உன்னத படைப்பு. பாளையங்கோட்டையுடைய பழைய பேர் வந்து ஸ்ரீ வல்லப மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் அழைக்கப்படுகிறது. மங்கலம் என்ற சொல்லு வந்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட இடங்களுக்கு வந்து மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்வேதி மங்கலம், திருமங்கலம் இந்த மாதிரி சொற்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. வைணவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடத்துங்களுக்கு இந்த வகையான பேர்கள் இருக்குது. இதை இது சைவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியவங்களுக்கு என்ன பேர் இருக்குன்னா, பிரம்ம தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்களில் அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி இடங்களை வந்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கப்படக்கூடிய இடமாக இருந்தால் அதற்கு மங்கலம் அப்படிங்கிற சொல்லு வந்து காலங்காலமாக வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஊருக்கு இந்த பேர் வந்திருக்குமா அப்படின்னு யோசிக்க வைக்கலாம். ஏன் அப்படிங்கிறதுக்கும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா பாளையங்கோட்டைங்கிற பேர் சொல் வந்து 9வது நூற்றாண்டு காலத்திலே வழங்கப்பட்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு இதை பற்றியான நீங்கள் பார்வை பார்க்கணும் அப்படின்னா, பரந்தக வீர நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் இந்த இடத்த ஆட்சி செஞ்சுருக்கான். அதனால தான் இந்த ராஜகோபால சுவாமி கோயிலில் கூட அதில் கருவறையில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு பேர் வீர நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் அழைக்கப்படுகிறது. பிற்காலத்தில் தான் வேத நாராயணனாக மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலாம் ஏன்னா எந்தெந்த இடங்களை ஆட்சி செய்ய அவங்க வர்றாங்களோ அந்த கோயில்களுக்கு அவர்களுடைய பேர்களை வந்து வழங்கப்படுவது ஒரு மரபாக இருந்திருக்கு. இவருடைய தந்தையாக இருக்கக்கூடியவன் தான் பரந்தக நெடுஞ்சடைய மாறன் ஸ்ரீ வல்லபன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை தான் பாளையங்கோட்டைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாளையங்கோட்டையுடைய பழைய பேர் ஸ்ரீ மார மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்களை தான் அழைக்கப்பட்டிருக்கு. இது 9வது நூற்றாண்டு காலம் என சொல்லப்படுகிறது. பாளையங்கோட்டைக்கு வந்து இன்னொரு பேரை பார்த்திங்க அப்படின்னா, பாளையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கென்னடியர்கள் வந்து கோட்டை அமைத்து வாழ்ந்த பகுதியாக இருப்பதனால இந்த பகுதியை வந்து பாளையங்கோட்டைன்னு அழைத்ததாக இன்னொரு கருத்து உருவாக்கமும் சொல்லப்படுகிறது. இது இந்த இரண்டு வேறு கருத்துக்களும் நம்மளிடம் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாளையங்குட்டிய புகழை பற்றி பேசுவதாக இருந்தால் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்கள் வலுவாக இன்றைக்கி இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, இங்கே நிறைய கல்வி நிறங்கள் இருக்குது அதனாலே இதற்கு இந்த பேர் கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்காங்க. அப்படின்னா கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் கண்ணு தெரியாதவங்களுக்கும் காது கேட்காதவங்களுக்கும் ஊமைகளுக்கும் பள்ளிக்கூடத்தை நிறுவிய பெருமை பெற்ற ஊர் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாளையங்கோட்டை. அதனாலவே அவங்க இந்த ஊருக்கு ஆக்ஸ்போர்டு அப்படின்னு பேர்கள் கொடுத்ததாக தான் இதுதான் உண்மையான தகவல். இப்படி இருக்கக்கூடிய இடத்துல தான் பாளையங்கோட்டை என்பது என்ன அப்படின்னா, ஒரு கோட்டை அமைப்பு வாழக்கூடிய ஒரு பகுதி தான். நீ கிழக்கு எல்லை, மேற்கு எல்லை, வடக்கு எல்லை, தெற்கு எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பகுதிகள் உள்ளது. இப்போ மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தான் வடக்கு எல்லை. மேற்கு எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டபொம்மன் சிலை இருக்கும். பாளை பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து கட்டபொம்மன் இருக்கும். இந்த பகுதி தான் மேற்கு எல்லையாக இருந்தது. இது திருநெல்வேலிக்கு வரக்கூடிய பகுதி. இதே இது கிழக்கு எல்லை பகுதிக்கு போனீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பகுதி போகிறேன்னா, பிரசன்ன விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில் இருக்குது. இந்த கோயில் காவல் கூடமாக இருந்திருக்கு. பிற்காலத்தில் தான் இந்த பிரசன்ன விநாயகர் கோயிலாக இது வடிவம் எடுத்திருக்கு. இப்படி என்னதுன்னா, வடக்கு எல்லையிலிருந்து சிதைவு ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி என்ன இருக்குன்னா, நீங்கள் வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகம். இந்த பகுதியில் ஒரு பகுதி தான் என்ன இருக்குன்னா அதற்கு எல்லையாக இருக்குது. மிக சிறிய வட்டத்தில் ஒரு கோட்டை அமைப்பு. இந்த கோட்டையை பற்றி கால்டுவெல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இரண்டு கோட்டை சுவர்கள் ஆன ஒரு பகுதி
பகுதி அப்படிங்கிறாரு. 13 அடி உயரமுள்ள ஒரு கோட்டையையும் 18 அடி கோட்டையும் உள்ளது. இந்த 13 அடி கோட்டை வந்து வெளிப்புற கோட்டையாகவும் 18 அடி கோட்டை வந்து உள்புற கோட்டையாகவும் வழங்கப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இது அன்னைக்கு இருந்த கோட்டை அமைப்பான ஒரு காட்சிகளை சொல்லப்படுது. அதனால தான் இந்த ஊருக்கு பாளையங்கோட்டை அப்படின்னு பேர்கள் வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ உக்கரங்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. உக்கரங்கோட்டை பகுதியிலேருந்து அந்த கோயில் எல்லாமே சிதைவடைந்திருந்தாலும் அங்கும் அந்த சோழனாக இருக்கக்கூடியவன் ஆட்சி செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கமும் நம்மிடம் வந்து என்னது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாளையங்கோட்டைக்கு வரக்கூடிய கால்வாய் பேர் வந்து பாளைய கால்வாய் அப்படிம்பாங்க. இந்த பாளைய கால்வாய் வந்து மேலப்பாளையம் வழியாக பாளையங்கோட்டைக்கு வந்து போகுது அப்படிம்பாங்க. இந்த பாளைய கால்வாய்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ நாராயண கால்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்களால் இது அழைக்கப்பட்டிருது. நூறுநாதன் பாளையங்கோட்டையில் நிறைய வரலாற்று சின்னங்கள் நிறைய இருக்கிறது. அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தபால் அலுவலகத்தில் நீங்கள் நந்தி இருக்கும். இது கற்களாலான நந்தி. இதுக்குள்ளே ஒரு கோயில் இருந்தது, சைவம் சார்ந்த ஒரு கோயில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதற்கான சுவடுகள் எதுவுமே இல்லை. அந்த பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அங்கே ஒரு ஜாமிய பள்ளிவாசல் இருக்குது. இந்த ஜாமிய பள்ளிவாசலில் யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மருதுநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான் சாஹிப்புடைய காலத்தில் தான் இங்கே கட்டப்பட்டிருக்கு. பாளையங்கோட்டையை வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்துக்காரங்களும் அல்லது சோழர்களும் பாளையங்கோட்டையை பிடிப்பதற்கு ரொம்ப கவனம் கொடுத்து இருந்திருக்காங்க. இன்னும் வரலாறுகளை பார்த்தீங்க அப்படின்னா, லூர்துநாதன் சிலை, இந்த சிலையை கண்டிப்பாக பேசியே ஆக வேண்டும். இந்த சிலை வந்து நீங்கள் தெற்கு பஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து இருக்குது. இதை திறந்து வைத்தவர் முதலமைச்சராக இருந்த காமராஜர் வந்து திறந்து வைத்தார். இந்த சிலைக்கு பின்னாடி நிறைய வரலாறுகள் உண்டு. இந்த சிலை ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1971-72 காலகட்டத்தில் தூய சவேரியார் கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய சவேரியார் கல்லூரியில் மாணவ பேரவை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. முதல் வருடம் 2வது வருடத்தில் தான் இந்த லூர்துநாதன் சிலைக்கு அடித்தளமாக இட்ட ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. என்ன அப்படிங்கிறத பார்த்துடணும். தெற்கு பஜாரில் வந்து பேராசிரியர் சீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த தெற்கு பஜாரில் வந்தது அப்படியும் அங்கே நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவத்தின் காரணமாக போலீஸுக்கும் அவருக்குமான தர்க்கங்கள் உருவாக்கப்பட்டு அந்த போலீஸால் அவர் வந்து அடிக்கப்பட்டதாகவும், அதற்காக இந்த மாணவர்கள் இயக்கம் சார்ந்தவர்கள் அனைவருமே கலெக்டரிடம் சென்று அவர்கள் மனு கொடுக்க செல்லும்போது ஆளுங்கட்சியினர்களால் அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள். அந்த நிலையில் வந்து தாமிரபரணியில் விழுந்து இறந்தவன் பெயர் தான் இந்த லூர்துநாதன். இவருடைய சடலத்தை வந்து மீட்டதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் மாணவர்கள் எல்லோரும் தூக்கிட்டு அந்த வைக்காடு வண்ணார்பேட்டை பின்புல இருக்கிற வைக்காடு வழியாக சென்று சேவிஸ் கல்லூரிக்குள்ளே இருக்கிற விண்ணரசி ஆலயத்தை முன்னாடி அதை போட்டதாகவும், இது பின்னாடி அவர்கள் வரலாறு பேசப்படுது. அதற்கப்புறம்தான் இதற்கான தீர்வாக எல்லாரும் எடுத்துக்கொண்டு செய்ததாக இந்த சிலை உருவாக்கம் வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பாளையங்கோட்டையை பற்றி 2 புத்தகங்கள் மட்டும்தான் இடம்பெற்று இருக்கிறேன். பாளையங்கோட்டை ஒரு மூதுரின் வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம், பாளையங்கோட்டை நினைவலை அப்படின்னு சொல்லிட்டு இசக்கிராஜி என்பவர் எழுதியிருக்கிறாரு. பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய சில இடங்களை பற்றியான தகவல்களை அவர் நிறைய குறிப்பிட்டிருக்காரு. வாவூசி மைதானம் என சொல்லப்படக்கூடிய கிரவுண்டுக்கு அன்றைய காலத்தில் கர்சன் பிரபுவுடைய பெயர் தான் அழைக்கப்பட்டிருக்கு. இது புதிய தகவல். பெருமாள்புரத்தை பற்றி சொல்லும்போது ஒரு தகவல் இதில் இடம்பெற்று இருக்கிறது. பெருமாள் பிள்ளை என்பவர் சொசைட்டிக்காக சில நிலங்களை வந்து குறைய ரேட்டில் வந்து கொடுத்தாரு. அது அவங்க விற்க ஆரம்பித்தாங்க. அதனால் அவருடைய பெயரில் உருவாக்கப்பட்டது தான் இந்த பெருமாள்புரம். தியாகராஜ நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியாகராஜர் என்பவர் தன்னுடைய மகன் வந்து வெளிநாட்டு வேலை செஞ்சார். அங்கே அவருடைய சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்ட பகுதியாக இருந்ததுனால தியாகராஜ நகராக உருவாக்கப்பட்டது. பாளையங்கோட்டை என்பது மிக குறுகியலான பகுதியாக தான் முதல் இருந்திருக்கு. 13 அடியும் 18 அடியும் உண்ட 2 சுவர்கள் பாதுகாப்பு சுவர்களால் ஆன ஒரு பகுதி, 400 அடி நீளமும் 880 அடி அகலமும் கொண்ட ஒரு பகுதியாக மட்டும்தான் பாளையங்கோட்டை இருந்தது. நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய நீங்கள் சேவிஸ் கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் அதனுடைய சுவர் அமைப்பு இருந்திருக்கு. இப்போ பார்க்கக்கூடிய மாவட்ட மைய நூலகம், இந்த நூலகத்தில் அன்றைய காலகட்டத்தில் 10 அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேட்டு அமைப்பு இருந்தது. இந்த மேட்டு அமைப்பில் ஒரு கொத்தளம் இருந்திருக்கு. கட்டபொம்மன் சிலை பக்கம் ஒரு கொத்தளம் இருந்திருக்கு. நீங்கள் பிரசன்ன கோயில் பக்கத்தில் ஒரு கொத்தளம் இருந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு இடங்களும் கொத்தளங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கு. நீங்கள் கான்சாகிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இது காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்கிற அருங்காட்சியகத்தில் ஒரு ஜெயிலே இருக்குது. இதில் தான் ஊமத்துறை கட்டி போடப்பட்டதாக ஊமத்துறை இருந்ததாக தகவல் சொல்லப்படுது. 82 வயதான
ஒருவர் இந்த பகுதியில் அவருடைய ஆயுள் காலங்கள் முழுவதுமே ஜெயில் கைதியாக வாழ்ந்திருக்காரு. யாருமே தப்பிச்சு போக முடியாத ஒரு சூழலுக்காக இதை சொல்லியிருப்பாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலை ஊமத்தரை எப்படி தப்பிச்சு போனா அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பு வந்து இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு. என்ன அப்படின்னா, ஊமத்துறை இப்போ தப்பிச்சு போனதுக்கு ஒரே ஒரு காரணம், அவருக்கு அம்மம் போட்டிருக்கிறதுனால அம்மம் போட்டிருக்கும் போது கை விலங்கு கால் விலங்கு எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. இந்த சூழலை தான் பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய இது ஆட்கள் உள்ளே வந்து அவர் தப்பித்து வெளியே சென்றதாக ஒரு கதை உருவாக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு பெரிய வரலாறுகளை கொண்டு தான் இந்த பாளையங்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி. வெறும் பாளையங்கோட்டையை வந்து சாதாரணமாக நினைத்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, ரெனிஸ் ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த பூமிக்கு வந்து நிறைய பள்ளிக்கூடங்களை நிறுவினார். மாம்பழ சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழாவை உருவாக்கியவர் அவர் தான். கல்வி நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியாக மாற்றி அமைத்ததுக்கு ஒரு காரணமாக இந்த ரெனிஸ் ஐயர் இருந்தார். கடைசி காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமானதாக போனதாக சொல்லப்படுது. ரோட்டில் விழுந்து இறந்ததாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கல்லறைகள் கூட ரெனிஸ் ஐயர் தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அவருக்கான கல்லறைகள் இடம்பெற்று இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடங்களும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களாக கருதப்படுவதற்கு இந்த பாளையங்கோட்டையில் உள்ள எல்லா பகுதியுமே ஒரு காரணகர்த்தாவாக விளங்கி கொண்டு இருக்கிறது. பாலாசுப்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாப்பு உண்டு. பாலாசுபத்திரியை வந்து நடத்தினவங்க யாருன்னா, அன்றைய காலகட்டத்தில் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் குழந்தைகளுக்கு சத்துள்ள பவுடர்கள் பால் பவுடரை வந்து இலவசமாக கொடுத்ததுனால இந்த பகுதிக்கு பாலாசுபத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்கள் அழைக்கப்படுகிறது. இது இன்று வரைக்கும் தொடர்ந்து அழைக்கப்பட்டுக்கிட்டே கொண்டிருக்கு. ஆனால் யாருக்கும் இந்த காரணகர்த்தா தெரியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். இதற்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, பாளையங்கோட்டைக்கு முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா ஜெயில். ஜெயிலை சொல்லி ஆகணும். இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயிலாக இல்லை, போஸ்டல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த பகுதி. இது வந்து 1928 முன்பு உள்ள பகுதியாக இருந்திருக்கு. இது சீர்திருத்த பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்திருத்த பள்ளின்னா இது நீங்கள் மைனர் ஜெயில் அப்படின்னு நம்பிடாதீங்க. அதாவது வீட்டில் சேட்டை பண்ணக்கூடிய குழந்தைகளை எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. ஒரு வருடம் ரெண்டு வருடங்கள் இங்கே கல்வி கற்றுக்கொடுவான். இசை பாடம் நிறைய கொடுக்கப்பட்டு பின்னாடி திருந்தி அந்த பையன் வந்து சேட்டை இல்லாத பையனாக மாற்றப்பட்ட நிலைகள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியை வந்து நார்மூநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தோழர் வந்து தன்னுடைய முகநூலில் பதிவிட்டிருக்காரு. அவரிடம் அனுமதி கேட்டு இந்த பதிவுகளை உங்களுக்கு நான் சொல்லி கொள்கிறேன். குளோரிதா அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ச்சி வேதகமத்தை தான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு பள்ளிகளை ஆரம்பித்தாங்க. நல் ஒழுக்கத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த பள்ளிகளை ஆரம்பித்தாங்க. இந்த குளோரிதா அப்படின்னு சொல்லக்கூடிய யார் என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். இவங்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரத்தில் ராஜ வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு. கணவன் இறந்த பின்னாடி விதவி கோலமாக மாறுகிறார்கள். விதவி கோலைய மாறினதுனால உடன்கட்டை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் பேசப்படுகிறது. ஏன்னா நான் நிறைய உடன்கட்டை ஏற பற்றியான தகவலை தேடும்போது பிராமண சமுதாயத்தை சேர்ந்த எந்த பெண்ணும் உடன்கட்டை ஏறியதாக தகவல்கள் இல்லை. அந்த அடிப்படையில் தான் நிறைய தகவல்கள் எனக்கு கிடைச்சிது. இந்த பெண்ணு வந்து பிராமணர் அப்படி பெண்ணாக ஒரு கருத்து உருவாக்கம் பேசப்பட்டது. ஆனால் இந்த உங்க ராஜ வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு விதவி ஆனதால் உடன்கட்டை ஏறதுக்கு எல்லோரும் அவர்களை முன் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதிலிருந்து தப்பித்து வந்த ஒரு பெண்ணு தான் இவங்க. இவங்க வந்து ஒரு கிறிஸ்துவ மதம் சார்ந்த இன்னொருவரை அவரோடு வாழ்கிறாங்க. ஞானஸ்தானம் கேட்டிருக்காங்க. பிற்கால கட்டத்தில் தான் அவங்க ஞானஸ்தானமே கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. இவங்க தான் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்ததுனால இந்த பகுதிக்கு வந்து குளோரிதா ஆலயம் இன்றும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பகுதியில் தான் நீங்கள் ஆங்கில சர்ச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் சர்ச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சு இருக்குது. இந்த பகுதிக்குள்ளே ஆஸ்துறையுடைய கல்லறை இடம்பெற்றிருக்கு. ஆஸ்துறைங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு. அவருடைய கல்லறை இடம்பெற்றிருக்கிறது. முக்கியமான சில விஐபியுடைய கல்லறை இந்த பகுதியில் இடம்பெற்று இருக்கு. வண்ணார்பேட்டை புதுமைப்பித்தன் வந்து தன்னுடைய கதைகளை வந்து சொல்லியிருப்பார். 200 வண்ணார்களை வெள்ளக்காரர்கள் குடியமர்த்திய பகுதியாக இருப்பதனால இந்த பகுதிக்கு வண்ணார்பேட்டை என பெயர்கள் அழைக்கப்படுகிறது. இதற்கான தரவுகளை தேடி நாம் போகும்போது இன்னைக்கு 2000 தலைக்கட்டுகள் அங்கு இருக்கிறாங்க. அவ்வளவு பேர்கள் இன்னும் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. இப்போ புதுமைப்பித்தன் சாலை அப்படின்னு பேர் விட்டுருக்காங்க. இந்த பகுதிக்கு உள்ளே தான் யார் இருந்திருக்கா அப்படின்னா, வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர்கள் இருந்தார்கள். அதனால தான் இந்த பகுதிக்கு வண்ணார்பேட்டை என வழங்கப்படுகிறது. ராசு நல்ல பெருமாளை அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் அவருடைய வீதி இருந்தது. நல்ல நாவல்களை எழுதிய பெருமை வந்து அவருக்கு உண்டு. அந்த ஆள் பிறந்த ஊர் எந்த ஊர் அப்படிங்கிட்டேன்னா அந்த பாளையங்கோட்டை தான். மிகச்சிறந்த கல்வியாளர்களுடைய பெரிய முன்னோடியாக இருக்கக்கூடிய தோப்பா அவர்கள் பிறந்த ஊரும் இந்த பாளையங்கோட்டை தான்.
பாளையங்கோட்டை ஒரு சிறப்புமிக்க ஒரு பகுதியாக இருக்குது. கல்வி நிறுவனத்துக்கு மட்டுமில்ல அறிவுக்கும் சிறந்த இடமாக எது பேசலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாளையங்கோட்டையை இன்னும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.